பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் and welcome to the show. நாங்க சொல்லல. இன்னைக்கு நாங்க சொல்லல ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்க ஹேமா and கனி. ஹாய் கனி. ஹாய். ஆனா உண்மையில நான் செம்ம கடுப்புல இருக்கேன். பேசவே பேசாதே. நீ மட்டும் இல்ல வியூவர்ஸும் சரி. என்னடா இந்த பொண்ணு ஒரு வாரம் வருது ஒரு வாரம் வர மாட்டேன் எங்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்க. சோ அதுக்கான ஆன்சரை நான் இப்ப கொடுக்குறேன். எங்க போனேன்னா பல அயல் நாட்டு பயணங்களை தொடர்ந்து மக்களே மக்களே நீங்க எல்லாம் ஓடிடாதீங்க இந்த பொண்ணு இப்படிதான் பேசும். பட் நான் நினைக்கிறேன் போன வாரமே நீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேச்சுக்கு மட்டும். சோ பல அயல் நாட்டு பயணங்கள் எல்லாம் தொடர்ந்து இன்னிதான் நான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தேன். பக்கத்துல செட் தானே உட்காந்துட்டு இருந்து நான் வரல கனி அடுத்த வாரம் இப்படி சொல்லணும் அதனால நான் வரலன்னு சொன்னேன். இல்ல இல்ல உன்னை பார்க்கவும் வியூவர்ஸ பாக்கிறதுக்காக ஓடோடி வந்திருக்கேன் நானு. ஆனா நான் இல்லாத நேரத்துல சில பல விஷ பூச்சிகள் வந்து உன்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். சத்திய சோதனை மருந்தடிச்சு ஒழிக்கிற வகையில தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்போ செம்ம விஷ மருந்தோட வந்திருக்கேன்னு சொல்லு நீ. சிச்சி அந்த விஷ பூச்சிகளுக்கு மட்டும்தான் அதெல்லாம் விஷ மருந்து. உங்களுக்கு எல்லாம் வந்து அது வந்து இனிப்பு ஃப்ரேக்ரன்ஸ். ஆமா இனிப்பு ஃப்ரேக்ரன்ஸ் என்னென்னவோ சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான மூடோட நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகேயா இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்த பாரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆள் கூட ஒரு சாக்லேட் பாய் தான். நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்னோட டார்லிங் என்னோட டார்லிங். ஆமா சோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆர்யா பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்யா பத்தி என்ன விஷயம் அப்படின்னா அவரோட மீகமன் படம் வந்து இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆனிச்சா. ஓகே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு படம் ஓடுனுச்சு. பிகாஸ் ஹன்சிகா வேற அதுல நடிச்சிருந்தாங்க செம்ம பப்ளியா. அவங்க வேற சாக்லேட் கேர்ல் ஆச்சு. ஆமா சோ ஹன்ஸ் நடிச்சிருந்ததுனால நம்ம பிரின்ஸ் நடிச்சிருந்ததுனால சாரி பிரின்சஸ் யா நம்ம பிரின்சஸ் நடிச்சிருந்ததுனால ரொம்பவே ஓடுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்ப வந்து 2-3 படங்கள் வந்து ஆர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எச்என் விஎஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது தொடர்ந்து நம்ம பாசன்கிற பாஸ்கரன் 2 அதான் விஎஸ்ஓபி நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. சோ இதெல்லாத்தையும் தொடர்ந்து இப்ப வந்து ஒரு படம் நடிக்க இருக்காராம். ஓகேயா அதுக்கு வந்து யாரை ஹீரோயினா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. யாருப்பா நம்ம ஹீரோயினா கமிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல இவருக்கு தான் வந்து பெரிய மனசாச்சு ஆர்யாவுக்கு தான் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்காரு. ஆனா வந்து இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இல்லாம அனுஷ்கா வந்து ஹீரோயினா கமிட் பண்ணலாம். சோ ஆர்யா இருக்க அவசரத்துக்கு வந்து அனுஷ்கா கரெக்டா செட் ஆவாங்க அப்படி சொல்லிட்டு அனுஷ்கா ஹீரோயினா கமிட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஹீரோக்கோ இல்ல ஹீரோயின்கோ கெஸ்ட் ரோல் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆர்யாவே நிறைய படத்துக்கு கெஸ்ட் ரோலுக்கு போவாரு. இப்ப அவர் படத்துலயே ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்குறாங்களா யாரடா கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ நம்ம ஸ்ருதி ஹாசனை ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்யாவோட படத்துல ஸ்ருதி ஹாசன் கெஸ்ட் ரோல் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கெஸ்ட் ரோலும் நடிக்கறாங்கல தமிழ் படத்துக்கும். சோ இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. இந்த படம் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கா. ஆர்யா நடிக்கிறாங்க அனுஷ்கா நடிக்கிறாங்க ஸ்ருதி ஹாசன் கெஸ்ட் ரோல் பண்றாங்க. சோ அவங்க வந்து இதுக்கப்புறம் கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு அந்த படத்தை பத்தி என்னென்னலாம் பேச போறாங்கங்கிறது தெரியல. நம்ம பொறுத்திருந்தான் பாக்கணும்.